வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் கலைச்செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு வாரமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குழந்தை இன்மைக்கான ஒரு தெளிவான விளக்கம் எதனால் ஏற்படுது, அது இயற்கையை அப்படி குணப்படுத்தலான்றத பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் ஒரு பெரும் பங்கு வகிக்குது. நீர் கட்டிகள் ஒரு வகையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நார்த்திசு கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. ஃபைப்ராய்ட்ஸ் அதிகப்படியாக இருக்கிறதுனால வந்துட்டு கருத்தரிக்கிறதுல பிரச்சனை. கருத்தரிச்சாலும் குழந்தை வளர்கிற மாதிரியே ஃபைப்ராய்ட்ஸும் வளருது, அதனால குழந்தை வெளித்தள்ளப்படலாம் சொல்லி பலமுறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த ஃபைப்ராய்ட்ஸ் எதனால் ஏற்படுது, இந்த ஃபைப்ராய்ட்ஸை எப்படி இயற்கையாக குணப்படுத்தலாம், அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே. இப்போ கர்ப்பப்பையில் வந்து கட்டி உண்டாகிறதுன்றது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். முதல் காரணம் வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகள், அதாவது ரத்தப்போக்கு வந்து அதை மாதம் மந்த்லி ஒன்ஸ் பீரியட்ஸ் மூலமாக வெளியில் வரணும். அப்படி வராமல் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த இரத்த துகள்கள்லாம் வந்து ஒட்டி கர்ப்பப்பை சுவரை ஒட்டி அதிலேருந்து கர்ப்பப்பை கட்டிகள் ஆரம்பிக்குது. இதுக்கு முக்கியமான காரணம்னு நம்ம எடுத்துக்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லேடிஸ் வந்து சரியான ஒரு உணவு பழக்க வழக்கம் கிடையாது. அடுத்தது டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து மெயினாக வந்து இந்த ஐடி பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க நிறைய சரியான உணவு பழக்க வழக்கங்களும் இல்லாமல் சரியான உடற்பயிற்சி உணவு முறை இல்லை வேலை செய்கிற தன்மை இதெல்லாம் இல்லாமல் ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகுது. அப்படி ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த உடல் பருமன் காரணமாக தைராய்டில் வந்து இம்பேலன்ஸ் உண்டாகுது. ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது இந்த கர்ப்பப்பை கட்டி தானாக உருவாக ஆரம்பிக்குது. அப்படி ப்ரொஜெஸ்ட்ரோன் வந்து நம்ம ப்ரொஜெஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரோஜன்றது வந்து அந்த கருப்பையில் வந்து அந்த கருவகத்தில் இருக்கிற ஒரு கரு முட்டை உற்பத்தி ஆகிற தன்மைக்கு வந்து உதவி செய்கிறது வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் தான். இந்த ரெண்டு ஹார்மோனுமே இம்பேலன்ஸ் ஆகி அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அதாவது இம்மெச்சூர் ஃபாலிக்கல்ஸ் அண்ட் இம்மெச்சூர் அந்த கருமுட்டைகள்லாம் ஃபார்ம் ஆகி இந்த கர்ப்ப மாதவிடாயில் வந்து தடை உண்டாகுது. இந்த மாதவிடாய் தடை உண்டாகும் பொழுது தான் கர்ப்பப்பை கட்டியே ஸ்டார்ட் ஆகுது. அது காரணமாக இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது நமக்கு நம்ம வந்து சரியான அளவுக்கு மாதவிடாய் உண்டாகலையேன்ற ஒரு காரணத்துக்கு இவங்க வந்து ஹார்மோன்ஸ் மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க. மாத்திரைகள் எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம வந்து ஸ்டீராய்ட்ஸாக யூஸ் ஆகி 28 நாட்கள் அந்த மாத்திரைகள் உட்கொள்ளும் பொழுது சரியாக 29வது நாட்கள் அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க, 30வது நாள் பீரியட்ஸ் வந்துடும். அப்படி வர்றது காரணத்தால் இது இந்த இயற்கையான முறையில் இல்லாமல் செயற்கையான முறையில் அந்த மாதவிடாய் உண்டாகும் பொழுது கண்டிப்பாக அந்த கர்ப்பப்பை கட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது சரியான அளவுக்கு மாதவிடாய் இல்லாமல் தேவையில்லாத கழிவுகள் வந்து கர்ப்பப்பையில் தங்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக கர்ப்பப்பை கட்டி ஃபார்ம் ஆகுது. அது 2-3 வகையாக இருக்குது. அது வந்து வெளிப்புற சுவர், உட்புற சுவர், நடுச்சுவர் அப்படின்றது ஒரு 3 சுவரில் உண்டாகும் கட்டி. ஒரு சில பெண்களுக்கு 1-க்கு மேற்பட்ட கட்டிகள் இருக்கலாம். அந்த சைஸும் வேறுபாடு இருக்கலாம். மேக்சிமம் வந்து 12-22 சென்டிமீட்டர் வரைக்குமே நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய கட்டிகள் ஃபார்ம் ஆகிருக்கிறது பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உண்டாகும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து மன உளைச்சல் உண்டாகும், அடிவயிறு பெருத்தல் அதாவது ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகும். மன உளைச்சல் உண்டாகும் பொழுது இரத்த ஓட்டம் கர்ப்பப்பைக்கு சேர வேண்டிய உற்பத்தி ஆகக்கூடிய வேண்டிய இரத்த ஓட்டம் வந்து சரியாக இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அடிவயிற்றில் வலி, தூக்கமின்மை, இந்த மாதிரி மன உளைச்சல், அப்புறம் கை கால் வந்து வீங்குதல், இந்த மாதிரி வந்து அடிவயிற்றில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ அந்த குறிகுணங்கள்லாம் அவங்களுக்கு உண்டாகும். அதனாலே இப்போ எப்படி வந்து கருப்பை கட்டி தானாக பெரிய அளவில் வந்து வளர்ச்சி ஆகுதுன்னு சொன்னால், இவங்க அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லாத இருக்கும் பொழுது இந்த கட்டி வந்து வளர கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வளர ஆரம்பிக்கும். அப்படி வளரும் பொழுது நம்ம கர்ப்பப்பைக்கு முன்னாடி வந்து நீர்ப்பையும் கர்ப்பப்பைக்கு பின்னாடி வந்து மலப்பையும் இருக்குது, அதாவது பிளாடர் அண்ட் ரெக்டம். அந்த பிளாடரை வந்து இந்த கருப்பை கட்டி வந்து வளர வளர அந்த பிளாடரை வந்து அழுத்த ஆரம்பிக்கும். அழுத்தும் பொழுது இவங்க ஒன்று ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் உண்டாக ஆரம்பிக்கும், இல்லைனா யூரினே வந்து தடைப்படும், போகாமையே இருக்கும். இந்த மாதிரி யூரின் போகாமல் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த உப்புச்சத்து வந்து அதிகமாகி கால் வீங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் மாறி வரும். அதுபோக இந்த மலப்பையை வந்து பின்பக்கம் இருக்கிற அந்த கருப்பை கட்டி வந்து வளர வளர பின்பக்கம் இருக்கிற அந்த மலப்பை வந்து அழுத்தப்படும் பொழுது கண்டிப்பாக மலச்சிக்கல் உண்டாகும். இந்த மலச்சிக்கல் காரணமாக வாதம், நம்ம உடம்புல வந்து வாதம், பித்தம், கபம் அப்படின்ற 3 நாடிகளுமே 3 பிரகிருதியுமே சரியான அளவில் போனால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருந்த மாத்திரை அளவுன்றது 1 மாத்திரை, அரை மாத்திரை, கால் மாத்திரைன்னு சொல்லுவோம் சித்த மருத்துவத்தில். அப்படி இருக்கும் பொழுது இவங்க இதில் மாறுபாடு உண்டாகும் பொழுது இந்த வாதம் வந்து அதிகமாகி
அந்த மலச்சிக்கல் அதிகமாகி அந்த காரணமாக கேஸ் ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது உடலில் வந்து உஷ்ணமும் அதிகமாகும். உஷ்ணம் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பித்த நாடி வந்து அதிகமாகும். இந்த வாதமும் பித்தமும் சேர்ந்தே இந்த கட்டி கருப்பை கட்டி வளரத்துக்கும் ஏதுவாக இருக்கும். முதல்ல வந்து நம்ம என்ன முறையான அதை வந்து சிகிச்சை எடுத்துக்கணும், நம்ம நார்மலாக ஆக்கணும்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும், அப்புறம் யூரின் நல்லா போகணும், வாதம் வந்து உடம்புல சேரக்கூடாது. இயற்கையான மருத்துவ முறைகள்லேயே இந்த கருப்பை கட்டி உண்டானாலும் கரைச்சிக்கலாம், உண்டாகாமலும் தடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும். ஃபஸ்ட்டு வந்து உணவு பழக்க வழக்கங்கள், சரியாக ஜீரணமாகிற உணவுகளை சாப்பிடணும், சரியான வேக வச்ச உணவுகள் சாப்பிடணும். அது இல்லாமல் வெளியில் வந்து நம்ம வெளியில் அவுட் சைட் ஃபுட், அதாவது கேஸ்ட்ரிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. எப்படி இருந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வராது. சரியான உடற்பயிற்சியும் சரியான வேலைகளையும் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுபோக இப்போ அந்த கர்ப்பப்பை கட்டி வந்து அதிகமாகச்சுன்னா என்ன காரணம், என்ன குறிகுணங்கள்லாம் நம்ம அறிஞ்சிக்கலான்னு சொன்னோம்னா, ப்ளீடிங் வந்து ஓவர ஆரம்பிக்கும், கட்டி கட்டியாக ப்ளீடிங் வர ஆரம்பிக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து ப்ளீடிங் இல்லாமையே இருக்கும். என்ன காரணம்னா, இந்த தைராய்டு வந்து ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும், ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதால பீரியட்ஸே அமினோரியான்னு சொல்லுவாங்க, பீரியட்ஸே ஸ்டாப் ஆகும். இப்படி இருக்கிறதாலையும் நம்ம வந்து கருப்பை கட்டி வந்து நமக்கு அதிகமாக பெருசாகும் பொழுது இந்த குறிகணங்கள்லாம் உண்டு, அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் ரெண்டாவது, அப்படியும் இருந்தும் சப் சீரோசல் ஃபைப்ராய்டில் குழந்தை உண்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் அந்த குழந்தை வளர்கிறதுக்கு இடம் இருக்காது. இந்த கட்டி வந்து அந்த குழந்தை கரு வந்து உண்டாகி அது இம்ப்ளான்டேஷன் ஆகி வளரத்துக்கு இடம் கொடுக்காமல் கருவை வந்து வெளியே தள்ளுறதுக்கு ஆரம்பிக்கும், இம்பல் அதாவது எக்ஸ்பல் ஆகி வெளியில் வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம ஆரம்பத்திலே தடுத்துக்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது கருப்பை கட்டி சிறியதாக அளவில் இருக்கும்பொழுதே நம்ம சில இயற்கையான எளிய மருத்துவ முறைகள், மூலிகை முறைகளில் வந்து நம்ம தடுத்துக்கலாம். அதுவும் போக இப்போ வந்து நம்ம கருப்பை கட்டி வரவே கூடாது நமக்குன்றதை நம்ம நினச்சோம்னா, நம்ம மேக்சிமம் வந்து ஆங்கில மருத்துவ முறையை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே வந்துட்டாலும் உடனே வந்து அது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்றது பயத்தில் இருக்காங்க, அப்படிலாம் தேவையே இல்லை. அதாவது அப்டமில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த கருப்பை கட்டியினுடைய அளவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ முறைகள், இயற்கையான மருத்துவ முறைகள், மூலிகை சாறுகளாலே அதை சரிப்படுத்த முடியும். இதில் சித்தர் வாக்குப்படி வேர்பாறு தடைப்பாறு மிஞ்சினக்கால் மெல்ல மெல்ல பற்ப செந்தூரம் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதாவது அதுக்கு என்ன பொருள்னா, வேர்பாறு தழைப்பாறு முதல்ல வந்து நம்ம செடியில் மூலிகையில் மருந்து எடுக்கணும். மூலிகையின் போது அதனுடைய வேரிலிருந்து வேர் தண்டு இலை பட்டை காய் பழம் விதை இது எல்லாமே சேர்த்து சமூலம்னு சொல்லுவோம். இந்த மூணு எல்லாத்தையுமே சேர்த்து மருந்துகளாக அரைச்சி நம்ம கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கருப்பை கட்டி குணமாகிறதுக்கு 100% நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அப்படியே இல்லைனா மெல்ல மெல்ல பற்ப செந்தூரம் பாறைன்னு சொல்கிறாங்க. பற்பச்செந்தூரம்ன்றது வந்து ஒரு மகா மருந்து, சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதுக்கும் கட்டுப்படலைன்னா நம்ம அந்த பற்பச்செந்தூரம் கொடுத்து குணப்படுத்தலாம். அதனால் நம்ம மேக்ஸிமம் வந்து ஆங்கில மருத்துவ முறையை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூலிகை மருத்துவத்திலே சரிப்படுத்திக்கலாம். ஓகே, நிச்சயம் மூலிகை மருத்துவ முறையினால் இன்ஃபர்டிலிட்டி குறிப்பாக ஃபைப்ராய்ட்ஸை நம்ம குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ குழந்தையின்மை கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் கலை மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கலை? நான் ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயசு? எனக்கு 28 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் கலை. என்னோட பேரும் டாக்டர் கலை தான், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆகுது. சரிம்மா. பீரியட் பிரச்சனை வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்ததுதான். சரிம்மா. மாசம் மாசம் கரெக்டா வராது. சரிங்க. ஆனா அந்த டைம்ல எல்லாம் நாங்க அதிகமா கண்டுக்கல. சரிம்மா. மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைங்கிறப்போ செக் பண்ணும் போதுதான் இந்த நீர் கட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சரிம்மா. நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கோம், ஏன்னா இன்னும் குழந்தை நிக்கவே இல்லை மேடம். சரி சரி. இப்போ நீங்க அப்டோமின் ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? கட்டி ரெண்டு பக்கமும் இருக்கா, ஒரு பக்கம் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? ரெண்டு பக்கமே இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா, பரவாயில்ல, அதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். நீர்கட்டின்றது இப்ப நம்ம சித்த மருத்துவத்துல, அதுவும் நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில ரொம்ப சாதாரணமா ரொம்ப ஈஸியா குணப்படுத்தக்கூடிய ஒண்ணுமா. மேக்சிமம் வந்து ஒரு 3 மாசத்துலேருந்து 4 மாசம் வரைக்கும் நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கனாலே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும்.
அது போக நீங்க எதனால நீர்க்கட்டி உருவாகுதுன்னா, நீங்க வந்து சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாம ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறதால வருதுமா? நீங்க தைராய்டு செக் பண்ணிருக்கீங்களா? நார்மலா இருக்கா? உறுதி தர முடியாது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை ஆம்பூர்லயே இருக்கு, அங்க போய் உங்க ஸ்கேன் எடுத்து போய் காமிச்சீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களை கைட் பண்ணுவாங்க. மேக்சிமம் நான் வந்து ஹபீபுல்லா ரோட்ல இருக்கேன், ஆர்ஜிஆர் மருத்துவமனையில பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். அங்க வந்து குழந்தையின்மைக்கு சிறப்பு சிகிச்சையா நான் கொடுத்துட்டு இருக்கேம்மா. நீங்க ஒரு முறை வந்து சென்னையில வந்து என்ன வந்து பாருங்க, கம்ப்ளீட்டா உங்களுக்கு 3 மாசத்திலே அந்த நீர்க்கட்டிகளை எல்லாம் கரைச்சி நார்மலான முறையில பிரெக்னன்சி ஆற அளவுக்கும் நார்மலா உங்களுக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் நான் பண்ணித்தரமா. வாங்க, நேரா வாங்க. ஒரு சின்ன வீட்டு குறிப்பு மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கருஞ்சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், மிளகு, திப்பிலி, இந்த 4 மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 4த்தையும் வந்து மிளகு மட்டும் 2 கிராம் எடுக்கணும், மீதி எல்லாம் 20-20 கிராம் ஈச் 20 கிராம்ஸ் எடுத்துக்கணும். இந்த லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பசும் பாலில் 1/2 டீஸ்பூன் டெய்லி நம்ம வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டுட்டே வாங்க. இதில் நல்ல உங்களுக்கு குணம் தெரியும். அது போக நம்ம வந்து கழற்சி பருப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதை வந்து 1 சிட்டிகை ஒரே ஒரு மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. இதை நைட்டில் சாப்பிடுங்க. கருஞ்சீரகமும் சாரி இந்த கழற்சி பருப்பும் மிளகும் வந்து நைட்டில் சாப்பிடணும். இந்த ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. பால், காய்கறி, கீரை, பழங்கள் நிறைய எடுத்துக்கணும்மா. மாதுளம்பழம் நல்லா எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு நல்ல குணம் தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு சின்ன வயசுன்றதால சீக்கிரமாக வந்து என்ன பாருங்கள். ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நார்மலாக ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு நான் பண்ணித்தரம்மா. வாங்க. நிகழ்ச்சியோர் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் சுவிதா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சரிமா. என்ன வயசு அம்மாக்கு? என்ன வயசு அம்மாக்கு? என்ன வயசு? 48 ஆகுது. ஓகேமா, சொல்லுங்க. இதனால வயிறு வலி அடிக்கடி வலிக்குது. அந்த பீரியட்ஸ் எல்லாம் உங்களால முடியல, ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கு டாக்டர். சரி, அது நீர் கட்டி மட்டும் தான் காரணமா இல்ல கர்ப்பப்பையில கட்டி ஏதாவது ஃபைப்ராய்டு ஏதாவது இருக்கான்னு ஸ்கேன்ல பண்ணி பாத்துக்கிங்களா? இல்ல, கட்டி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க டாக்டர். அது நீர் கட்டி மட்டும் தான். எதுக்கு கேக்குறேன்னா, இப்ப வந்து நம்ம நீர்க்கட்டி மட்டுமே 48 வயசுல ஒரு காரணமா அமையாதுமா. நீர்க்கட்டி மட்டும் இருந்தா இந்த மாதிரி சிவியர் கம்ப்ளைண்ட்ஸும் வராது. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து 48 வயசுன்னு போது கிட்டத்தட்ட 50 இயர்ஸ்ல வந்து மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது மென்சஸ் வந்து நின்றுடும். அப்படி நிக்கும் பொழுது நார்மலாவே அந்த கட்டிகள் வந்து சுருங்கி குறையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கர்ப்பப்பையில கட்டி இருந்தால் ஒழிய இந்த மாதிரி வந்து அதிகமான ப்ளீடிங்கும் பெயின்ஃபுல் ப்ளீடிங்கும் இருக்கும்மா. நீங்கள் கொஞ்சம் கரெக்டான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எங்கள் ஆர்ஜிஆர் தலைமை மருத்துவமனைக்கு அனுப்புங்க. அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை கொடுக்குறேம்மா. இடையில நீங்கள் அதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி நீங்கள் அந்த கழற்சி பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து நீர்க்கட்டியே நல்லா கரைக்கும். கருஞ்சீரகமும் கழற்சி பருப்பும் ரெண்டுமே சேர்த்து இந்த சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா கஞ்சி, அந்த கஞ்சியில் வந்து காலையில் வந்து 1 ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வர சொல்லுங்க. பெயின் நல்லா குறையும், கர்ப்பப்பை நீர்க்கட்டியும் கரைய ஆரம்பிக்கும். பட் நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை சரியாக பார்க்கணும். இந்த நம்பர் கீழே போயிட்டுருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் விசாரித்து அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்கம்மா. நான் பார்த்துட்டு உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை சொல்கிறேன். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு கருப்பையில் ஏற்படக்கூடிய நார்த்திசு கட்டிகள், இந்த ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் 40 வயது கடந்த பிறகு வந்துச்சுன்னா நம்ம ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, யூட்ரஸே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறது ஒரு முறையான தீர்வாக இருக்குமா, இல்லை அதை இயற்கையாகவே குணப்படுத்த முடியுமா 40-45 மெனோபாஸை நெருங்கும் போது? இல்லை, இயற்கையாகவே வந்து அதை நம்ம குணப்படுத்தலாம். 40 வயசுனாலும் சரி 50 வயசுனாலும் சரி யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறதுன்றது ஒரு நிரந்தரமான நல்ல தீர்வு கிடையாது. இதில் வந்து நார்மலாகவே நம்ம அந்த கர்ப்பப்பை சுருங்க ஆரம்பிக்கும், நம்ம ஹார்மோன்ஸ்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் மெனோபாஸ் டைமில். அப்படி மெனோபாஸ் டைமில் அந்த ஹார்மோன்ஸ் கம்மியாகும் பொழுது இயற்கையாகவே அந்த கட்டிகள் வந்து சுருங்கி
கர்ப்பப்பைக்கு தகுந்த மாதிரி சுருங்கி குணமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நமக்கு வந்து அந்த கர்ப்பப்பை அதிகமான ரத்தப்போக்கு இருந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்னு போது அது கேன்சர் க்ரோத்தாக மாறத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த கேன்சர் க்ரோத் இருக்கான்றத மாதிரி ஒரு செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த மூலிகை மருத்துவத்திலே நம்ம வந்து சரியான அளவுக்கு குணப்படுத்தலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு சிறப்பான சிகிச்சை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது 45 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி, டீனேஜ் கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கர்ப்பப்பை கட்டி நீர்க்கட்டி எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவ முறைகள் ஒரு ஆயில் கொடுக்குறோம். அந்த ஆயிலில் வந்து நம்ம வந்து ஒரு 3 டிராப்ஸ் டு 5 டிராப்ஸ் வந்து அந்த அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே வரணும். அப்படி அது போக பீரியட்ஸ் டைமில் ஒரு 15 ml நம்ம கொடுக்குறோம். அது கொடுத்துரு அதிலேயே வந்து நல்லா கர்ப்பப்பை கட்டியும் கரையுது, நீர்க்கட்டியும் கரைஞ்சிடுது. இல்லை மூலிகை மருத்துவத்திலே சரிப்படுத்திக்கலாம். நம்ம வந்து அறுவை சிகிச்சை போகணுன்ற அவசியமே இல்லைங்க. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங்ண்ணா, என்னோட பேர் வந்து சுஜாதா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஹலோ, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ, உங்களோட கேள்வி என்னம்மா? தொடர்ச்சியா பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. இப்போ நீங்க மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது, நீங்க உங்க வயசு என்ன சொன்னீங்கம்மா? 29? இப்போ பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்காமா உங்களுக்கு? விந்தணுக்கள் சோதனை பண்ணி பாத்துருக்கீங்களா? மூலிகை மருத்துவத்திலே நம்ம வந்து சரிப்படுத்தலாம், சீக்கிரமாவே வந்து கன்சீவ் ஆக வைக்கலாம். நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க, நான் பாக்குறேன். சென்னையில ஹபீபுல்லா ரோட்ல தலைமை மருத்துவமனையில நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில நான் இருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை கொடுத்து உங்களை வரவழைச்சு நேராவே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் என்கிட்ட. இது போக நீங்க இயற்கையான முறையில கருவுறணும்னா நீங்க சாதாரணமா இந்த பழங்கள், அதாவது மாதுளம்பழம், இந்த கருவேப்பிலை சேர்ந்த உணவுகள், வாழைப்பூ சேர்ந்த உணவுகள், இதெல்லாம் கொஞ்சம் நல்ல அயன் சத்து உள்ள மருந்துகள்லாம் எடுத்துக்கோங்க உணவுகள்லாம். அது போக அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டே வாங்க. நான் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேம்மா. நீங்க வந்து என்ன நேரா வந்து சந்திங்க. ரெண்டு பேருமே வந்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு முறை கொடுக்கலாம், இயற்கையான முறையில கரு தரிக்கலாமா. சீக்கிரமா வந்து என்ன சந்திங்க. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் லீனா பேசுறேன், சென்னையில இருந்து. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? எனக்காகதான். உங்க வயசு? 25. ஓகேமா, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. சரிம்மா. 6 மந்த்ல தைராய்டு டெஸ்ட் எடுத்தப்போ தைராய்டு இருந்துச்சு, ஹைப்போதைராய்டு. சரிம்மா. இப்போ தைராய்டு லெவல் நார்மல் ஆயிருச்சு, ஃபாலிகல்ஸ் சரியா பண்ணோம். சரிங்க. எக் ரப்சர் ஆச்சு, ஆனா இன்னும் கன்சீவ் ஆகல. கன்சீவ் ஆகல. சரி, எத்தனை வருஷம் ஆச்சுமா மேரேஜ் ஆகி? 1 இயர் ஆகுதா? 1 இயர் ஆகுது. ஆமா. சரிம்மா. சரி, உங்க வயசு என்ன? 25. ஓகே, எப்பவுமே ரெகுலர் பீரியட்ஸ் உண்டா உங்களுக்கு? பியூபர்ட்டி பீரியட்ல இருந்து? எனக்கு ரெகுலரா தான் இருக்கு டாக்டர், தைராய்டு இருந்தப்போ கூட எனக்கு ரெகுலரா தான் இருந்துச்சு. சரி, எத்தனை நாள் இருக்கும் ஃப்ளோ, எத்தனை நாள் இருக்கும்மா? எனக்கு 3 டேஸ் நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கும். 4th day ஸ்டாப் ஆயிடுங்களா? 3 ஸ்டாப் ஆயிடு ஈவினிங் அந்த மாதிரி. சரி, ஸ்டாப் ஆன பிறகு ஒரு 10 டேஸ் கழிச்சு ஏதாவது ஸ்பாட்டிங் மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல டாக்டர், அப்படிலாம் இல்ல. சரி, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா உங்களுக்கு? வெள்ளப்படுறது? ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த ஓவரேஷன் டைம்ல பிஃபோர் இருக்கும். சரிம்மா. சரி, உங்க கணவருடைய விந்தணுக்கள் சோதனை பண்ணி பாத்துருக்கீங்களா? அது நார்மலா இருக்கா?
சரி ஓகேம்மா. இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்கன்றதால நம்ம வந்து ஆர்ஜேஆர், நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனை வந்து சென்னை ஹபிபுல்லா ரோட்ல டி நகர்ல இருக்குமா. ஒரு முறை வந்து நீங்க நேரம் என்ன வந்து சந்திங்க, நான் உங்களுக்கு நல்ல இயற்கையான முறையில கருத்தரிக்கிறதுக்கு நம்ம மூலிகை மருத்துவங்களிலே நம்ம மருத்துவம் கொடுக்குறோம். ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா கன்சீவ் ஆயிடும். நார்மலா இந்த தைராய்டு நார்மலா ஆனாலுமே நீங்க செக் பண்ணிட்டு தைராய்டை வந்து மாத்திரைகளை வந்து உடனே நிறுத்தக்கூடாது. நீங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. நம்ம தைராய்டுக்கும் நம்ம சரிப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட மருந்து இருக்கு. இந்த இயற்கையான முறை மருத்துவத்துல நம்ம சரி பண்ணிக்கலாமா? நீங்க வீட்லயே ஒரு ரெமெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டா இருக்கான்னு பாக்கணும், ஹீமோக்ளோபின் சரியா இருக்கான்னு பாக்கணும். பார்த்துட்டு இந்த தைராய்டை குணப்படுத்துறதுக்கும் தைராய்டு வந்து குணமானாலுமே நீங்க இயற்கையான முறையில நம்ம இந்த சீத்தாப்பழம் இருக்கு இல்லைங்களாமா, அந்த இலைகளை எடுத்து கொஞ்சம் கஷாயம் போட்டு குடிச்சிட்டே வாங்க. நீங்க உங்க ரிப்போர்ட்ஸும் சாரோட உங்களுடைய ஹஸ்பண்டோட ரிப்போர்ட்டும் எடுத்துட்டு வந்து என்ன சந்தேகமா ஒரு சரியான தீர்வு முறை நான் நேரா கொடுக்குறேன், வாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஃபைப்ராய்ட்ஸ் சார்ந்த பல விதமான கேள்விகள் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். பொதுவாக ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் மனசில் வரக்கூடாது, நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோன்னே தெரியலையே அப்படின்றது தான். பெண்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு நினச்சாலும் குடும்ப சூழல், அவங்களுக்கு இருக்க ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால் வந்துட்டு கிடைக்கிற சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ஆரோக்கியமான சாப்பாடுகள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான டயட் கண்ட்ரோல் நிச்சயம் தேவை ஃபைப்ராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும்? முக்கியமாக வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த ஃபைப்ராய்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த முருங்கைக்கீரைன்றது வந்து ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் எப்படின்னா முருங்கைக்கீரையை வந்து கஷாயமாகவோ சூப்பாகவோ ஏதாவது செய்து சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு 2-3 முறை முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது நல்லது. அதுபோக இந்த வாழைப்பூன்றது வந்து ஒரு மிக நல்ல ஒரு ஃபைப்ராய்டை வந்து கரைக்கக்கூடிய தோற்பு சுவையுள்ள எல்லா சாப்பாடுமே உணவு முறையுமே நமக்கு வந்து அந்த ஃபைப்ராய்டை நல்லா கரைக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த வாழைப்பூ எப்படி சாப்பிடணும்னு சொன்னால், வாழைப்பூவை எடுத்துகிட்டு ஒரு மடல், அதாவது ஒரே ஒரு மடல், ஒரு 10 சேர்ந்த மாதிரி ஒரு மடல் மாதிரி இருக்கும். அதை மட்டும் எடுத்து நல்லா ஜூஸ் போட்டுட்டு அதை நல்லா திப்பி மாதிரி இருக்கும், அதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் அல்லது மோர் எது வேணாலும் கலந்துக்கலாம். கலந்துட்டு அதை வந்து ஒரு சிட்டிக்கை ஒரு 1/2 சிட்டிக்கை இந்துப்பு போடணும். இந்துப்புன்றது வந்து நமக்கு மலமிளக்கி செய்கை உடையது, நமக்கு உப்போடைய சக்தியை விட இது வந்து ஒரு நல்ல இயற்கையான முறையில் கர்ப்பப்பையை வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை உள்ளது. கர்ப்பப்பைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிளாடரையும் பின்னாடி இருக்கிற ரெக்டத்தையும் இது வந்து சரி, அது வந்து நார்மலாக ஆக்ஷன் கொடுக்க வேண்டியது இந்துப்பு. அதுக்காக தான் நம்ம இதில் இந்துப்பு போடுறோம். இந்த மோர் ப்ளஸ் வாழைப்பூ சாறு ப்ளஸ் இந்த இந்துப்பு, இந்த மூணுத்தையும் கலந்து ஒரு மண்டலம் காலையில் வந்து வெறும் வயிற்றுலேயே ஒரு மண்டலம் சாப்பிட்டுட்டே வரும்பொழுது நமக்கு அந்த நல்ல ஒரு கர்ப்பப்பையில் இருக்க கட்டிகள்லாம் தானாகவே கரைய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இயற்கையான சூழ்நிலையை உருவாக்கும். கர்ப்பப்பை சுவர்த்துக்கு நம்ம ரத்த ஓட்டத்தை வந்து சரிப்படுத்தும், நல்ல ஃப்ரெஷ் பிளட்டை வந்து அதை ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி சாப்பிட்லாம். இது போக நம்ம இயற்கையான முறைகளில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம சாதாரணமாக எண்ணெய் பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த ஃபேட்டி ஃபுட், அந்த உருளைக்கிழங்கு, இந்த வாழைக்காய், அந்த மாதிரி இந்த வாத பொருட்களும் எண்ணெய் பொருட்களும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மோஷன் ஃப்ரீயாக இருந்தாலும் யூரின் ஃப்ரீயாக இருந்தாலுமே உங்களுக்கு வாதம் சேராது, வாதத்தால் உஷ்ணம் சேராது. மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த ஐடி பீப்புள்ஸ் வந்து நல்ல லேடிஸாக இருந்தாலும் அவங்க வந்து டீனேஜ் கேர்ள்ஸாக இருக்கிறதால டைட் பேண்ட்டு இந்த மாதிரி ஜீன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருந்து அந்த லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஹீட், அடிவயிறு சூடு வந்து காரணமாக இந்த கர்ப்பப்பையை சுருங்கி விரிதல் தன்மை வந்து ரொம்ப குறையும். குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபைப்ராய்டு ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம தவிர்த்துக்கணும்னா நம்ம கொஞ்சம் நடைப்பயிற்சி, இறுக்கமான ஆடைகளை வந்து தவிர்க்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம சில லைஃப் ஸ்டைலில் சரி பண்ணிவிட்டு இந்த இயற்கையான உணவு முறைகள் சாப்பிட்டுட்டு வந்தாலே, வெளி ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு சரியான முறையில் நமக்கு ஒரு கர்ப்பப்பை கட்டிக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இயற்கையான முறையில் இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த கருவேப்பிலை வந்து கண்டிப்பாக வந்து உணவில் வந்து கரெக்டாக சேர்த்துக்கணும். அது கருவேப்பிலையை வந்து ஜூஸாக எடுத்து சாப்பிட்லாம், இல்லை துவையலாக எடுத்து சாப்பிட்லாம். எது இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும். அயன் சேர்ந்த சத்து உணவுப் பொருட்கள் நல்லா சேர்த்துக்கிட்டா சரியாயிடும். ஓகே ஃபைன் மேம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுங்க? ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்விமா? சரி, உங்களுக்கு கர்ப்பத்தடை ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? ஆ, ஆபரேஷன் பண்ணிட்டேன் மேடம். சரி, அது எத்தனை வருஷம் ஆகுது பண்ணி? ஒரு 5 வருஷம் ஆகுது. சரி, அதுக்கு அப்புறம் தான் உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சதுங்களா?
ஆமா மேடம், வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு, செக் பண்ணி பார்த்தேன், ஃபைப்ராய்டு கட்டி அங்க இருக்கு. ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்படியே சரி சரி. ஒண்ணுக்கு மேற்பட்ட ஒண்ணு தான் இருக்கா, ஒண்ணுக்கு மேற்பட்டு இருக்காமா கட்டிகள்? ரெண்டு மூணு கட்டி இருக்கு. ரெண்டு மூணு கட்டி இருக்கு. சரி, டிஃபரண்ட் சைஸ்ல ரெண்டு மூணு கட்டி இருக்கு. ஆமா மேடம். சரிம்மா, இப்போ நீங்க வந்து பீரியட்ஸ் ரெகுலரா வருதா உங்களுக்கு? பீரியட்ஸ் ரெகுலரா இல்ல மேடம். இல்ல. சரி, இது கர்ப்பப்பை கட்டி. சரி, கர்ப்பப்பை கட்டி காரணமா தான் இது பீரியட்ஸ் உங்களுக்கு இர்ரெகுலரா வருது. அது சரியான முறையில் பீரியட்ஸ் இல்லாததால் தான் உங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ஃபார்ம் ஆயிருக்குமா. இது வந்து நீங்கள் இயற்கையான முறையிலே சரி பண்ணிக்கலாம். ஒபிசிட்டின்றது வந்து ஒரு முக்கியமான காரணம். மலச்சிக்கல், வாதம், இது சேரும் பொழுதும் இந்த கர்ப்பப்பையில் வந்து சரியான சுருங்கி விரிகிற ஆக்ஷன் சரியாக இல்லாமல் நமக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ரெகுலராக வராமல் இருக்கிறதால தான் இந்த ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகுது. நீங்கள் உணவு முறை பழக்க வழக்கங்களை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நார்ச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கோங்க, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுபோக நீங்கள் பகலில் வந்து தூங்குறத வந்து அவாய்ட் பண்ணணுமா, பகல் தூக்கம் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் நைட்டில் வந்து ஒரு 7 மணிக்கு முன்னாடியே டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 மணிக்கெல்லாம் கொஞ்சம் நடந்துட்டு படுக்க பாருங்கள். ஒரு 9:30 தூங்க போயிடணும், லேட் நைட்டில் தூங்காதீங்க. இது மட்டுமே ரெமெடி கிடையாது. ஒரு இயற்கையான மருத்துவ முறையில் நம்ம மூலிகை மருத்துவத்திலேயே நம்ம அந்த கர்ப்பப்பை கட்டிகளை வந்து கரைச்சி வெளியே கொண்டு வந்துடலாம். இது கர்ப்பப்பை கட்டிகளை எப்படி கரைக்கணும்னா, நம்ம உற்பத்தி அதற்கு கர்ப்பப்பைக்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸ்லாம் நார்மலாக சப்ளை ஆகணும், ஹார்மோன் சரி பண்ணணும். இதில் தான் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கட்டி நல்லா கரைய ஆரம்பிக்கும். இதுக்கு இயற்கையான முறைகளில் மருத்துவ முறைகள் இருக்குமா? நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவ முறையை நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் அந்த கீழே போகிற நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுவாங்க. உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் காமிச்சு அங்கே நிரந்தரமான தீர்வு 3 மாதத்துலேயே நாங்கள் கொடுத்துட்றோம். சரியாக கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம், வாங்க வந்து மருத்துவ ஆலோசனை இப்போ வாங்கிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம். உங்க பேர் என்னம்மா? என் பேர் சாந்தி மேடம், நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சாந்தி, இது யாருக்கான கேள்விமா? என் பொண்ணுக்காக கேக்குறேன் மேடம். அவங்க வயசு என்னமா? என் பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வி என்ன? எங்க பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது மேடம். ஏசி அட்டன் பண்ணி 3 வருஷம் ஆகுது. சரிம்மா, சொல்லுங்கம்மா. 15 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்கம்மா. ஏசி அட்டன் பண்ணி 3 வருஷம் ஆகுது மேடம். இது வரைக்கும் பீரியட் எல்லாம் கரெக்டா தான் வந்து குடிச்சிட்டு இருந்தது. சரிம்மா, இப்ப ஒரு 6-7 மாசமா பீரியட் வந்து குளிக்கவே இல்லை. 2 மாசத்துக்கு ஒரு நடை குளிச்சிருந்தது மேடம். சரிம்மா, வயிற்று வந்துருக்கு. வயிற்று 70 கிலோக்கு மேல இருக்கு மேடம். 70 கிலோக்கு மேல இருக்காங்களா? எடுத்துருக்கீங்களா? சரி சரி, இப்போ உங்க மகளுக்கு வந்து 15 வயசு ஆகுதுன்றீங்க. அந்த வயசுக்கு வந்த பியூபர்டி பீரியட்ல இருந்து கரெக்டா வந்துட்டு இருந்தது, இப்பதான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்லிருக்கீங்க. இப்ப வெயிட் இம்ப்ரூவ் ஆகுறதும் வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருந்தா கண்டிப்பா வெயிட் இம்ப்ரூவ் ஆயிடும் ஆயிருக்கும். அது போக உங்களுக்கு தைராய்ட்லயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், நீர்க்கட்டியும் இருக்கலாம். அப்டமன் ஸ்கேன் எடுக்கும்பொழுது நீர்க்கட்டி இருக்கான்றத கொஞ்சம் நல்லா பாக்கணும். இது 3 ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணணும்னா தானாவே வந்து பீரியட்ஸ் கரெக்டாக வந்துடும். சிதம்பரத்துலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குமா? நீங்கள் அங்கே உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு போய் காமிச்சிட்டு இதை சரி பண்ணிக்கலாம். மூலிகை மருத்துவத்தில் ஒரு 2 மாதம் நீங்கள் 2 மாசத்துலேருந்து 3 மாதம் தொடர்ந்து மருந்து சாப்பிடும் பொழுது கம்ப்ளீட்டாக அந்த நீர்க்கட்டி அந்த தைராய்டு ப்ராப்ளம் எல்லாமே சரியாகி பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். வெயிட்டு குறையறதுக்கும் அவங்க சில எக்ஸசைஸ் சில வர்மா புள்ளிகள்லாம் போட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணி விடுவாங்க, சரியாயிடுமா. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும்னா தைராய்டு ப்ராப்ளத்துக்கு தைராய்டு மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் லைஃப் லாங் இல்லை. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அதுக்கு நல்ல மருந்துகள் வந்து தைராய்டுக்கும் இருக்குது, இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் கொடுப்பாங்க. அது போக இந்த ஒபிசிட்டி கரையிறதுக்கும் மருந்துகள் இருக்குது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை ஒரு 4 தலைமுறைகளாக நம்ம வந்து இயற்கை வைத்தியம் செஞ்சுட்டு வரோம்மா. இதை வந்து நீங்கள் நேராக வந்து பார்த்து பயன் அடையலாம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கிடைக்கும். அங்கே நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டோடு பார்த்துட்டு சரி கொண்டு போய் காமிச்சு அந்த அங்கே மருத்துவர்கள் வந்து உங்கள் மகளுடைய நாடியை பரிசோதனை பண்ணிவிட்டு என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும், என்ன மருத்துவ ஆலோசனை கொடுக்கணுன்றதை கரெக்டாக கொடுப்பாங்கம்மா. பார்த்து பயன் அடைஞ்சிக்கோங்கம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? மருமகள் தான் கேட்கறேன். அவங்க வயசுமா? 31 வயசு ஆகுது. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் நிப்பிள் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா, நிர்மலா சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் உங்க மருமகளுக்கு? மருமகளுக்கு வந்து டாக்லெட் கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க டியூப்ல. என்ன கட்டிம்மா? ஒரு வகையான நீர்கட்டி தான். அதை வந்து லேப்ரோஸ்கோப் பண்ணி அதை வந்து நீர் கட்டி உடச்சி விடலாம், அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அறுவை மருத்துவத்தில், அதாவது ஆங்கில மருத்துவத்தில் சொல்லுவாங்க. அது வந்து நிரந்தரமான தீர்வு இல்லை. நம்ம வந்து இந்த சாக்லேட் சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது முக்கியமாக வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸாலேயும் வரும். சரியான உணவு பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், இந்த உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வருமா, ஒபிசிட்டிலையும் வரும். நீங்கள் அந்த தைராய்டும் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு சென்னையிலேயே நீங்கள் இருக்கிறதால என்னை வந்து நீங்கள் பாருங்கள். உங்கள் ரிப்போர்ட்ஸ் உங்கள் மருமகளை கூட்டிட்டு வாங்க. அவங்க நாடியை பரிசோதனை பண்ணிவிட்டு ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு என்ன வழின்றதும் நான் சொல்கிறேன். இதுக்கு இடையில நீங்கள் வந்து வீட்டிலேயே மருத்துவ முறை எடுத்துக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் என்ன வந்து பார்க்குற வரைக்கும் நீங்கள் இந்த கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதையே நீங்கள் வறுத்து டெய்லி பொடி பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் தினம் நீராகாரத்தில் கலந்து குடிச்சிட்டே வாங்க. இதில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இருந்தாலுமே நிரந்தரமான தீர்வு வேணும்னா இந்த ரூட் காஸ் ஆஃப் டிசீஸ் என்ன ப்ராப்ளத்தால் அவங்களுக்கு அந்த சாக்லேட் சிஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சி நாங்கள் இயற்கையான மருத்துவ முறையில் RJR மருத்துவமனையில் நாங்கள் தரோம்மா. நீங்கள் என்ன வந்து அந்த ரிப்போர்ட்ஸோடு வந்து சந்திங்க. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு குழந்தையின்மைக்கான கேள்விகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் முக்கிய இயற்கையாக கருத்தரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 35 நெருங்கும் போது தான் இயற்கை முறையில் கருத்தரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ 35 ரீச் ஆகும்போது அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி ரேட் எந்தளவுக்கு இருக்கும், எந்த நாள் எவ்வளோ காலகட்டம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. இந்த 35 கொஞ்சம் நமக்கு நாள் தள்ளி போகும். அதாவது 20 டீனேஜ்ன்றது ஒரு 18-25 25-30 அதுக்குள்ளே வந்து சீக்கிரமாக வந்து கருத்தரிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. என்ன காரணம்னா நம்ம ஹார்மோன்ஸ் ரெண்டு நல்ல நார்மலாக நிலைமையில் இருக்கும்பொழுது சீக்கிரமாக கருத்தரிச்சிரும். இப்போ 35 வயசை தாண்டும் பொழுது இந்த ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இயற்கையாகவே லேடிஸ்க்கு வந்து இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்ன்றது இப்போ ஏர்லி மெனோபாஸாக இருக்குது இந்த காலகட்டங்களில். அந்த காலத்தில் வந்து 52 வயசு 55 வரைக்கும் 55 வயது வரைக்குமே நார்மலாக வந்து பீரியட்ஸ் வந்து நின்றுச்சு, அந்த மெனோபாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 35 வந்து பீரியட்ஸ், அதாவது ரெகுலர் பீரியட்ஸ் இல்லாமல் அந்த உதிரப்போக்கு, அதாவது ரெகுலர் மென்சஸ் வந்து கொஞ்சம் தான் குறைய ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் நமக்கு கன்சீவ் ஆகிறதுன்றது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பெரிய நிலைமையில் இருக்குது. அதுக்குள்ளே ரூட் காஸ் என்ன, என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு பீரியட்ஸ் குறையுது, என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது தள்ளி போகுதுன்றதை வந்து நம்ம முதல்ல ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி அறிஞ்சிக்கணும். அதில் வந்து முக்கியமான காரணம் வந்து தைராய்டு. தைராய்டில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்த காரணம் வந்து யூட்ரைன் ஃபைப்ராய்டு. ஃபைப்ராய்டு காரணங்கள் வந்து பல காரணங்கள், அதாவது பெரிய மென்சஸ் ரெகுலராக இல்லாமல் இவங்க மாத்திரைகள் 28 நாளைக்கு ஒரு முறை ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரைகள் எடுக்கும்பொழுது அதனால காரணத்தால் ஃபைப்ராய்டு உண்டாயிடுது. அந்த காரணமாக குழந்தையின்மை உண்டாகுதான்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து நீர்கட்டி. சிம்பிள் வந்து இது நீர்கட்டி. நாங்கள் எங்கள் மருத்துவத்தில் நம்ம RJR மருத்துவமனையில் நீர்கட்டின்றது ரொம்ப சிம்பிளாக வந்து கியூர் பண்ணக்கூடிய டிசீஸ். அதை வந்து நம்ம சாதாரணமாக மருத்துவ முறையிலேயே சரி பண்ணிடலாம். இந்த 35 வயசுன்றது 40 வயசுன்றும்போது இந்த மூணுத்துக்கும் உள்ள காரணங்களை அறிஞ்சு இந்த மூணுத்தையும் சரிப்படுத்தும் பொழுது 40 வயசுக்கு மேலே கூட நம்ம பல லட்சக்கணக்கான பெண்களுக்கு நாங்கள் குழந்தையின்மை மருத்துவத்தை மேற்கொண்டு அவங்க கன்சீவ் ஆகி நார்மலாக டெலிவரி ஆகியிருக்காங்க. இதை வந்து நம்ம ரொம்ப பெருமையாகவே நம்ம சொல்லலாம். நம்ம RJR மருத்துவமனையில் ஒரு 4 தலைமுறைகளாக இதுக்காகவே சிறப்பு சிகிச்சை அளிச்சிட்டு வரோம். இயற்கையான மூலிகை மருத்துவத்தை தான் கொடுக்குறோமே தவிர வேறு எந்த ஸ்டீராய்ட்ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் ட்ரக்ஸோ எதுவும் கிடையாது. அதனால் நம்ம நம்பிக்கையோடு வந்து நீங்கள் என்ன அணுகுனீங்கன்னா அதுக்கு தகுந்த தீர்வு முறைகள் கொடுத்து 35 வயசுலேருந்து 45 வயசு வரைக்குமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்கலாம். இந்த 3 குறைபாடுகளை தவிர்த்துட்டு அழகான முறையில் நல்ல கன்சீவ் ஆகி நார்மல் டெலிவரி வரைக்குமே நாங்கள் உதவி பண்ணுறோம். ஓகே, ஃபைன். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, பத்மாவதி, மதுரையிலிருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான். உங்க வயசு? 29. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க.
எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ் ஆச்சு டாக்டர். சரிங்கம்மா. செக் பண்ணதுல ஃபைப்ராய்டு கட்டி மட்டும் இருக்கு. சரி, எத்தனை இருக்கு? ஒன்னு தான் இருக்கா இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்டு இருக்குங்களா? 2 சென்டிமீட்டர்ல ஒன்னே ஒண்ணு தான் இருக்கு. ஒன்னு இருக்கு. சரிம்மா. ஓகே. அது எப்படி டாக்டர் ஸ்டார்ட் பண்றது? சரி பண்ணிடலாமா? ஈஸியாக சரி பண்ணலாம். அது ரொம்ப கம்மியான சைஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு 10-11 சென்டிமீட்டர் அளவுக்கு, 15 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட, மேக்சிமம் போனால் 22 சென்டிமீட்டர் அளவு கூட நாங்கள் வந்து நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் இருக்க இயற்கையான மூலிகை மருந்துகளில் நம்ம கரைச்சி ஒரு 3 மாதத்துலேயே அதை வெளியே கொண்டு வந்துட்டு அந்த கர்ப்பப்பை சுவருக்கு நல்லா சக்தி கொடுக்கறதும் கருமுட்டை நல்லா உற்பத்தியாகி வெடிச்சு வெளியில் வந்து கன்சீவ் ஆகிறதுக்குரிய மருந்துகளும் நாங்கள் கொடுத்து அடுத்த 3 மாதத்தில் இந்த காலகட்டத்தில் கன்சீவ் ஆகிடுவாங்கம்மா. மதுரையிலேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. அங்கே நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் காமிச்சு உங்களுக்கு நீங்கள் மருத்துவ ஆலோசனை மேற்கொண்டு மருத்துவத்தை மேற்கொள்ளலாம். சப்போஸ் நீங்கள் என்ன பார்க்கணும், நான் வந்து இங்கே குழந்தையின்மை மருத்துவத்துக்காக சிறப்பான சிகிச்சை கொடுத்துட்ருக்கேன். நம்ம சென்னையில் டி நகரில் ஹபிபுல்லா ரோட்ல இருக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை. நீங்க என்ன ஒரு முறை வந்து சந்தேங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை நாடி பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு மருத்துவம் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கூட நீங்க மதுரையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா, வந்து நேரா வந்து என்ன பாருங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், பொதுவாக ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் நீர்க்கட்டிகளை பொறுத்த வரைக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்ற போது தான் வந்து டாக்டர் போய் அணுகுவாங்க. ஆனால் ஃபைப்ராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு ரெகுலராகவே பீரியட்ஸ் இருக்கும். எதனால் ஃபைப்ராய்ட்ஸ் வந்தது அப்படின்றது வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு டயக்னோஸ்க்கு போகும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ என்னென்ன குறிகுணங்கள் இருக்கும்போது ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? குறிகுணங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகும். அடிவயிறு மட்டும் பெருத்திருக்கும், உடம்பு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அடிவயிறு பெருத்திருக்கும், ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, அதிகமான ரத்தப்போக்கு, கட்டி கட்டியாக ரத்தம் வர்றது, மற்றபடி அந்த அதிக ரத்தப்போக்கு இருக்கும் பொழுது அப்டமினல் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது போக தூக்கமின்மை, இது மாதிரி இரெகுலர், அதாவது இன்சோமினியான்றது சொல்லுவாங்க, நம்ம நைட்டில் வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப மன உளைச்சலும் அடிவயிறு வலியும் அதிகமாக தெரியும். அது போக ஒபிசிட்டி வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகும். இந்த 3 காரணங்களை வச்சே நம்ம வந்து ஃபைப்ராய்டு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதை ஆரம்பத்திலேயே சின்ன சைஸாக கட்டிகள் இருக்கும் பொழுதே, 1க்கு மேற்பட்ட கட்டிகள் இருந்தாலும் சின்ன சைஸாக இருக்கும் பொழுதே வந்து ஸ்மால் சைஸ்லேயே நம்ம கரைக்கிறதுக்கு நல்ல இயற்கையான மூலிகை மருத்துவங்கள் இருக்குது. அது போக இப்போ அப்டமனில் வந்து கர்ப்பப்பை கட்டிதான்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுன்றது வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாடி பரிசோதனை பண்ணும் பொழுதே கர்ப்பப்பையில் கட்டியிருக்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். வாத பித்த கபம், அந்த 3 நாடிகள் மூலமாக வாதமும் பித்தமும் அதிகமாக இருக்கும் பொழுது வாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பித்தம் வந்து அதனோட சேர்ந்து நடந்து வரும். அந்த மாத்திரைகள் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சி அதை நாங்கள் ஈவன்தோ நம்ம வந்து அப்டமன் ஸ்கேன் பண்ணாமையே கர்ப்பப்பை கட்டியிருக்கிறத நாங்கள் டயக்னோஸ் பண்ணி மருந்துகள் கொடுத்துருக்கோம். நிறைய பேஷண்ட்டுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஆயிருக்கு. பட் இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் நம்புறது வந்து அப்டமன் ஸ்கேன் பண்ணாதான் கர்ப்பப்பை கட்டியை கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு இதில் வந்து ஒரு தாட்டில் இருக்காங்க. அது கூடவே நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடலாம். இதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஓகே ஃபைன் மேம், இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. வணக்கம். நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிக்கட்டலிங் பேஃபம் யூ ஆல்.